ஒளிப்பதிவாளர் பேசினார். நாங்கள் பார் மாதிரி செட்டு போட்டோம், மக்கள்லாம் உண்மையான பார் நினச்சிட்டு குடிக்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம நாட்டில் பார் மாதிரி செட்டு போட்டுலாம் குடிக்க கூட அவசியம் இல்லை. நீங்கள் டாஸ்மாக்னு எழுதி போட போடுங்க, மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் தேட்டரில் கூட்டம் இல்லை, கோயிலில் கூட்டம் இல்லை, என் அரசியல் மீட்டிங்களோட பிரியாணி குவாட்டு கொடுக்குறாங்க, அங்கே கூட்ட வர மாட்டேங்குது. போ அட போங்கன்றானுங்க. டாஸ்மார்க் போட பார்த்தா போதும், கூட்டம் அவ்வளவுக்கு ஏறுது. இங்கே சின்னதில் இங்கேருந்து ஈஸியாக போவேன், இங்கேருந்து காசு எல்லாம் போய்கிட்ருக்கோம். ஒரு ஜர்க் ஆயிரும் அப்படியே ரொம்ப நேரம் என்ன பார்த்தா திருவானுமித்தான ஒரு ஒரு லெஃப்ட்ஸில் ஒரு டாஸ்மார்க் இருக்கு, அதை கிடக்கிறதுக்கு காமன் நேரம் ஆகிப்போம். அவ்வளோ கூட்டம் இதில் பாய்க்கிற சார் வேற நானும் கஞ்சா அடித்தேன்னு சொல்லி டைட்டில் ஒன்று விட்டுட்டாங்க. எனக்கு பைக்கிறேன் ஆகிப்போச்சு. என்ன சார் எனக்கு கஞ்சி அடிச்சுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. நல்ல வேலை இன்னைக்கு சண்டை பயிற்சியாளர் ஜாக்கோர் தங்கம் அவர்கள் அதை தெளிவுபடுத்திட்டார். நன்றி சார். நான் சார் நேர கண்காணிச்சிருந்தேன், கஞ்சா எங்கே கிடைக்கும்ட்டு அவன் தெளிவுபடுத்திட்டீங்க. அப்புறம் இசையமைப்பாளர்கள் ஸ்ரீதர் ரிதேஷ், ஆமாம், இவங்க வந்து ஒரு வெற்றி இசையமைப்பாளராக ஆகிற வாய்ப்பு தெரியுது. பழைய இசையமைப்பாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர் சொல்லுவாங்க, விஸ்வநாதன் அவர்கள் தான் அதிகம் பேசுவார், ராமமூர்த்தி அதிகம் பேச மாட்டார்ம்பாங்க. அப்புறம் சங்கர் கணேஷ், நானே எப்படி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் சங்கர் சார் பேசவே மாட்டார், பேசவே மாட்டார். கணேஷ் சார் பேசிட்டே இருப்பார். அவங்களும் பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இங்கே ரிதேஷ் அதிகம் பேசினார், ஆமாம், ஸ்ரீதர் அதிகம் பேசினார், ரிதேஷ் கொஞ்சம் கம்மியாக தான் பேசினார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வெற்றியோட வாய்ப்பு இருக்குது. ரிதேஷ் இன்னொன்று சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் மட்டும் பேசுங்க, நீமே ஒருத்தன்னு கொஞ்சம் பேச்சை குறைச்சிருங்க. அப்புறம் வீராபுரம் ஊர் பேர், சரி ஊர் பேர் வச்சாலே சரியாக வந்துடுவார் அவர், அது ஒரு ராசி. அது வீராபுரம் 220, அப்புறம் எனக்கு கொஞ்சம் என்னடா அது 220 என்ன, 120 420லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஏன்னா 220 இப்போ சொன்னாங்க வீராபுரம் பின்கோடுன்ட்டு. கரெக்டு 2-in-1 அது. ஓகே, அப்போ தான் நினச்சேன் நம்மோட தப்பு விட்டோமே, எல்லா ஊருக்கும் அதிகம் போட்டிருக்கலாமே பின்கோடோட. ஆமாம், திருப்பாச்சிக்கு சிவகாசிக்கு திருப்பதிக்கு எல்லாம் பின்கோடு போட்டுருக்காங்கன்னு இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இங்கே நீ அடுத்த படத்தில் பின்கோடோடு போடுவேன். ஆமாம், ஊர் பேரை நிறைய இருக்குது. ஓ அப்படியா, ஏகப்பட்டது இருக்கா? ஓகே ஓகே. பாக்கிய சார் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும், நான் அவரால் நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டேன் ஒரு விஷயத்தில். முந்தானை முடித்த படம் ரிலீஸ் ஆன டைம், அதை படம் பிடிச்சிருக்கு பெரிய லாபம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய லாபம், தியேட்டர் கரெக்ட்லாம் பெரிய லாபம், ஆனால் எனக்கு கொஞ்சம் நஷ்டம். என்ன, எங்கள் ஊர் நாட்டசம் கோட்டை, எங்கள் வீடு பக்கத்தில் இது மாதிரியே தோட்டம் இருந்துச்சு, நிறைய முருங்கை மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. எல்லா முருங்கும் நல்லா காய்ச்சி தொங்கும், எல்லா வருஷமும் நல்லா வாங்கிட்டு போவானுங்க. அதில் நான் குத்தகைக்கு விட்டுருவோம், அதை ஒருத்தர் குத்தகைக்கு எடுத்துருவாங்க, அவங்க வார வாரம் பறித்து. எங்கள் ஊரில் சனிக்கிழமை சந்தை வரும், நான் வெள்ளிக்கிழமை எல்லாம் பறித்து கொண்டு போய் சந்தையை விற்றுடுவான். இப்படி ஒரு வாரம் நல்லா போயிட்டுருந்துச்சு. முந்தானம் சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து குத்தகைக்கு எடுத்தவன் காசை திருப்பி கேட்டான். என்னடா வியாபாரம் ஆளுன்ட்டாப்புல, முருங்கைக்காய் வியாபாரம். நம்ம ஊராளுக்கும் தெரியுமா உங்களுக்கு, சந்தையிலேருந்து பொம்பளைங்க இப்போ கூட தான் முருங்கைக்காய்ட்டு வருவாங்க, முருங்கைக்காய் தான் வெளியே தலையை காட்டுமே. வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தாச்சி இன்றைக்கி என்ன முருங்கைக்காயா அன்பாங்க. முந்தான முடிச்ச பார்த்தவனு ஊரம் தெரியும்ல என்ன செய்யும்ன்ட்டு விவகாரம், அதுக்கு நானே குறுக்கி போயிருங்க. அப்படியே இப்படி முருங்கைக்காய் வாங்கினாலே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, பொம்பளை இருக்கலாம் எப்பரா வெளியே சொல்கிறதுன்ட்டு. வீட்டில் முருங்கை சாம்பார் வச்சு வெளியே சொல்ல முடியல, எனக்கு ஒரு கலாச்சாரம் காய்ச்சினா வெளியே சொல்லாமல் இருக்கலாம்.
வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் பொரியல் வச்சாலே வெளியே சொல்ல முடியல அப்போ வந்துச்சு. அம்மாளுக எங்கள் தோட்டத்தில் வாங்க மாட்டாங்க, எங்கள் அம்மா சும்மா இல்லட்டே அப்படின்ட்டு அவங்க பறித்து கூட வச்சு என்னையை கூட்டி வைக்க சொல்கிறாங்க வீடு வீடாக போய். நான் எடுத்துகிட்டு போகிறேன், போயிட்டு ஒரு வீட்டை கட்டி முருங்கைக்காய் வேணுமானா அதுக்கு மாதிரி பார்த்து சிரிக்குது என்னை பார்த்துட்டு. அப்போ எனக்கு விவரம் தெரில, அதனால் அதோடய மீனிங் தெரில சிரிப்புக்கு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் முருங்கைக்காய் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் நம்ம வீடு வீடாக போயிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அதனால் பார்க்குற சார்னால் அந்த நேரத்தில் எங்கள் குடும்பமே நஷ்டப்பட்டுருக்கு. அது எவ்வளோ கணக்கு பார்த்து எங்கள் அப்பாவோட கணக்கு கேட்டு ஆமாம் வட்டியோட நான் வீட்டுக்கு வரேன், அது நஷ்டம் இன்னும் கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா படம் சரியாக உள்ளன்னா டிஸ்ட் ப்ரொடியூசர் வீட்டில் வந்து நிற்கிறாங்க இப்போ, இல்லைன்னா ஹீரோ வீட்டில் வந்து நிற்கிறாங்க இப்போ படம் சரியாக போகல திருப்பி படத்தை கொடுன்ட்டு. முருகங்கா எங்கள் வியாபாரம் போச்சு படுத்து போச்சு, நான் வந்து நிற்பேன் சார். அப்புறம் இங்கே ஒன்று இயக்குனர் அவருடைய சமுதாய அந்த பெற்ற பாராட்டணும். மணல் கொள்ளையை பற்றி எடுத்துக்கிற நினைக்கிறேன். ஒரு படத்துலேயும் லவ் ஸ்டோரிலாம் பார்த்தா பொண்ணு ஆண் மனசை கொள்ளையடிக்கும், இல்லை ஆம்பளை பொம்பளை மனசை கொள்ளையடிப்பான், அது அந்த காலம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொள்ளையடிச்சாங்க, அது மாதிரி கதை வந்துச்சு. அப்புறம் பேங்கில் பூந்து கொள்ளையடிக்கிற மாதிரி கதை வந்துச்சு. இப்போ மண்ணு கொள்ளை அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நாடு முன்னேறி இருக்கு. ஆமாம், தண்ணி அது வரணும். இந்த சமுதாயப்பற்று, இந்த சமுதாய சிந்தனை, இந்த சமுதாய பிரச்சனையை வச்சு பண்ணுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது ஒவ்வொரு கலைஞருக்கும் இருக்கணும். படம் பண்ணுற எல்லோருமே சும்மா நிறைய போஸ்ட்டு பார்த்தேன், டைட்டில் இப்படி சொல்லக்கூடாது, சொல்ல வாய் சொல்லுவேன், மைக்கில் சொல்ல முடியல, ஆனால் போஸ்ட் விட்டுறாங்க அந்தளவுக்கு டைட்டில் இருக்குது இப்போ. அப்போலாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த மாதிரி நல்ல சிந்தனை உள்ள ஆளுக்கு வரணும். வெளியில் வந்து ஒரு ஜாதி போட்டு கூட இருக்கலாம், அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்தை அவங்க நேசிக்கலாம், அரசியல் வேறுபாடு இருக்கலாம், அவங்கவுங்க சில சில அரசியல்வாதிகளை ஆதரிக்கலாம். என்னதான் இருந்தாலும் தேசம்னு வரும்போது உங்க தேசப்பட்டுருக்கணும், நாட்டுப்பட்டுருக்கணும், மதப்பட்டு ஜாதிப்பட்டு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம நாடு அப்படிங்கும்போது நாட்டுப்பட்டுருக்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, முன்னெல்லாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்போ பார்த்தா நம்ம நாட்டிலே இருப்பாங்க, நம்ம நாட்டு வரி பணத்தை சாப்பிட்ருப்பாங்க, நம்ம நாட்டு சலுகை அனுபவிச்சிருப்பாங்க, அதில் சில பேர் இந்தியா தோக்கணும் நினைப்பான், பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம் நம்ம நாட்டில் இருந்துட்டு. இப்போ என்னென்னா இந்த சந்திராயன் 2 எங்கேயோ மிஸ் ஆகி போச்சு. ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ கிண்டல், யாரை கிண்டல் பண்ணுறிய? நீ அரசியல் செயலில் கிண்டல் பண்ணால் நீ வேறு கொள்கையை கிண்டல் அவங்க கிண்டல் பண்ணிக்க தாக்கிக்கிங்க. சந்திராயன் 2ங்கிறது இந்தியாவுடைய கௌரவம், எவ்வளவு நம்ம பிரதமர் மோடி அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, நீ அதை வேணால் விமர்சனம் பண்ணிக்கோ. ஆனால் சந்திரன் நிலவுக்கு போகிறத விமர்சனம் பண்ணாத, அது இந்தியா அசிங்கப்படுத்துகிற மாதிரி, நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. மத்திய அரசோட சட்டத்திட்டங்களை கிண்டல் பண்ணிங்க, 8 வழி சாலை உனக்கு உடன்பாடு இல்லையா, விமர்சனம் பண்ண. சந்திரன் 2ங்கிறது என்ன? உலகத்தில் நம்ம விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை உலகத்துக்கு நிரூபிக்கிற ஒரு இந்தியாவோட கௌரவத்தையும் அந்த இதையும் உயர்வு நிரூபிக்கிற ஒரு விஷயம் அது. அதில் சிக்னல் கட்டாய போச்சுன்னா யாரை கண்ட்ரோல் பண்ணுறிய? இது இதுதான் இன்றைக்கி நாட்டுக்கு பெரும் கேடுது. மதத்தை மைண்டில் வச்சுட்டு பண்ணக்கூடாது, கட்சியை மைண்டில் வச்சுட்டு பண்ணக்கூடாது, ஒரு ஜாதி மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீ இந்தியாவை கலைப்படுத்தாதிய. நீ ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தோடு விமர்சனம் பண்ணிக்கோ, ஒரு கட்சியிலேருந்து ஒரு இன்னொரு கட்சி விமர்சனம் பண்ணிக்கோ. எந்த கட்சிக்காரனும் எந்த ஜாதிக்காரனும் எந்த மதக்காரனும் இந்தியாவை கிண்டல் பண்ணாத.
அப்புறம் எப்படி வல்லரசாகும், வல்லரசாகணும் எப்படி வல்லரசாகும், நம்மளே நம்ம பிடிச்சி ஒரு மேலே ஏறும்போது மேலே இழுத்து விட்டுருக்கோம், எப்படி மேலே ஏறுவான்? இந்த மாதிரி சூழலில் தமிழ் திரையுலகில் ஒரு சமுதாய சிந்தனையோட மலர் கொள்ளை வச்சு ஒரு இயக்குனர் படம் பண்ணியிருக்கார். இது வரவேற்கணும், கைதட்டலோடு வரவேற்கணும். அப்புறம் இங்கே ஒரு ஆர்வலர் சின்ன படங்கள் வெற்றி அடைங்க, வெற்றி அடை படங்களில் சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசமே இல்லை, எல்லா படங்களும் வெற்றி அடைவீங்க, நல்ல படம் வெற்றி அடைவீங்க. அதான் சின்ன படம் பெரிய படம் இல்லை, நல்ல படம் கலாச்சாரத்தை சீரடிக்கிற படத்தை சீரடிக்கிற படத்தை வெட்டி அடை வைக்காதீங்க, அது சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒரு பட ஒரு படம் சமுதாய சீரழிவுக்க கரு கருவாக வச்சு ஒரு படம் வெட்டி அடைஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக காமக்கதையாக வருது. அப்போ நான் ஒரு படத்தை வெட்டி அடைஞ்சால் அந்த வருஷம் பூரா போயிடுது அந்த அந்த மாதிரி படங்கள் இல்லையே, அது சப்போர்ட் பண்ணாதீங்க. பெரிய படமோ சின்ன படமோ நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லரில் ஒரு பார்த்தேன், ஹீரோ சொல்கிறான் ஐ லவ் யூ அப்படின்னா டப்புன்னு அரை விழுந்துருது. அது நல்ல படம், ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னோன்னா ஒரு அறையில் முடிஞ்சிடணும், ஒரு அறைக்குள்ள முடியக்கூடாது. ஒரு அறையில் முடிஞ்சால் அது நல்ல படம், ஒரு அறைக்குள்ள முடிஞ்சால் அது கெட்ட படம். அப்போ இது நல்ல படம், இது வெட்டி அடைய வைக்க நன்றி, வணக்கம்.